எங்கடி உன் புருஷன்? அவரு வெளில போயிருக்காருங்க. வெளியில போயிருக்கானா இல்ல சூதாட எவங்கிட்ட கடன் வாங்க போயிருக்கானா? உன் புருஷன் தான் கடனை வாங்கிட்டு இன்னைக்கு தர நாளைக்கு தரன்னு ஏமாத்திட்டு திரியறான். குடி சீக்கிரம் கொடுத்தாரங்க. இப்பதாண்டிய கடனை கொடுக்க போற? இன்னும் நீ மட்டும்தான் அந்த சூதாட்டத்துக்கு பலியாகல. என்னைக்கு ஒன்னையும் அடமான வச்சு சூதாட போறான்னு தெரியல. அப்புறம் நீயும் பணத்தாசு பிடிச்சு போயிட்டா என் கடனை யார் அடைக்கிறது? இன்னும் ஒரு மாசத்துல பணம் வரல, உன்னோட நடு வீட்டுல வந்து உட்காந்துருவேன், ஞாபகம் வச்சுக்க. மச்சான், நான் பாபு பேசுறேன்டா, ஒரு 1,00,000 ரூபா கடன் வேணும்டா, சீக்கிரம் திருப்பி கொடுத்துருவோம்டா. நீ எத்தனை நாளைக்கு தான் இந்த மானக்கட்டை பொழைப்பே பொழைப்பீங்க? ஊர் பூரா கடனை வாங்கிட்டு பார்த்தா இந்த பொண்டாட்டி தாலி நகை நீ எதையும் விட்டு வைக்கல. நீலாம் எதுக்கடா உசுரோட இருக்க? தூ, இந்த நாசமாக போன சூதாட்டம் இன்னும் எத்தனை பேரை காவு வாங்க போகுதோ? அந்த சாக்கடையில் நீயும் விழுந்து கிடக்கிறியடா, போடா. எல்லாருக்கும் வாழ்க்கை ஒரு கனவோட தான் தொடங்கும். என் வாழ்க்கை கனவா மட்டும்தான் தொடங்குச்சுன்னு வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஆனா என் வாழ்க்கையோட முடிவு நிஜமா மாறட்டும். உனக்கு வாக்கப்பட்டு வந்த காரணத்துக்காக வாழ்க்கையெல்லாம் அவமானங்களை சந்திச்சுக்கிட்டோம் சகிச்சுக்கிட்டோம் வாழ்ற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். இதற்கு தற்கொலை தான் முடிவான்னு எனக்கு தெரியல. ஆனா பல தற்கொலைக்கு தூண்டுதலா இருக்க காரணம் இது போல சில சூதாட்ட விளையாட்டு தான் எனக்கு தெரியும். பல கனவோட வாழ வந்த எனக்கு வேலியா இருந்தது இந்த சூதாட்ட விளையாட்டும் அதுக்கு அடிமையான நீயும் தான். எனக்கு வந்த இந்த முடிவு வேற எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. நான் போறேன். இது போல சூதாட்டத்துக்கு அடிமையா இல்லாம குழந்தைய பார்த்துக்கங்க. இப்போது இந்த காலகட்டத்திலே இன்றைக்கு பல இளைஞர்கள் இந்த ஆன்லைன் ரம்மி மோகத்திலே தங்களுடைய வேலையை மறந்து மிக அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற வெறியோடு இந்த விளையாட்டிலே ஈடுபட்டு ஆரம்பத்திலே இந்த விளையாட்டின் மூலமாக சம்பாதிப்பது போன்ற மாயை உருவாக்கப்பட்டு பின்னர் படிப்படியாக தாங்கள் மிகவும் சிரமப்பட்டு சேர்த்த பணம் சொத்து ஆகியவற்றை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த ஆன்லைன் ரம்மி கொண்டு சொல்கிறது என்றால் அது மிகையல்ல.